அனைவருக்கும் உணவை உயிரினத்தின் வணக்கங்கள் நேற்றைய பதிவில் நாம் பார்த்தது முடி உதிர்வை தடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் பார்த்தோம் இதை பயன்படுத்திய பிறகு அடுத்த நாள் நாம் இந்த பாலை வந்து தலைக்கு தேய்ச்சி இருபது நிமிஷம் ஊற விட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி நல்லா பட்டு போல் மென்மையாக பலவளப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க தலைமுடியை அளவுக்கு நம்ம அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சி அப்படியேவும் நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அல்லது பால் எடுத்து பால் மட்டும் தலைக்கு தேய்ச்சாலும் போதும் அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா தலை அலாசருக்கு தண்ணீர் நிறைய தேவைப்படும் அதனால் நல்லா வடிகட்டி கொஞ்சம் கெட்டியான பாலாக எடுத்து நம்ம ஒரு இருபது நிமிஷம் தலையில் தேய்ச்சு ஊற வச்சு அலசிட்டு வரலாம் வாரம் ஒரு முறை இதை பண்ணினா போதும் முந்தைய நாள் நம்ம அந்த ஹேர் பேக் போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம இந்த இந்த தேங்காய் பாலை பூசிட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்வையும் தடுத்து முடி நல்ல பட்டு போல மென்மையாக வளர செய்யும் எந்த கெமிக்கலும் இல்லாத இந்த இயற்கையான விஷயங்களை நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு நாள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு உடல்நல பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமாக வாரம் ஒரு முறை பயன்படுத்தலாம் இதை நாம தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம உடலுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படின்னு குளிக்கும்போது தலைக்கு வெந்நீர் பயன்படுத்துங்க அதாவது வெதுவெதுப்பான நீர் பயன்படுத்தி தலை கழுவிட்டு வாங்க ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் உடலும் மனசும் ஏற்றுக்குது அப்படின்னா நீங்கள் இதை வாரம் ஒரு முறை பயன்படுத்துங்க இல்லை என்றால் உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை செய்யுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லது உணவாக இருந்தாலும் நாம் செய்யும் போது தான் நமக்கு அது அனுபவமாகும் மற்றவங்க சொல்கிறது செய்தி நாம் செஞ்சு பார்க்குறது நமக்கு அனுபவம் இயற்கையான இந்த எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நேரமும் இருந்தால் போதுங்க நம்ம உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் ஆரோக்கியமான வாழ்வு அனைவரின் வசமாகட்டும்